கட்டிட்டாளாம். ஒருத்த போன் பண்றான், 9443229 சைபர் 571 அந்த நம்பர்ல போன் பண்ற இருந்து புதுக்கோட்டைக்கு செல்லுவதற்காக காரை புறப்பட்டு வந்தபோது பல்லாவரம், குரோம்பேட்டை ஆகிய பகுதிகளிலே மேல்மருவத்தூர் அருகே வந்தபொழுது கேடுகட்ட பங்காறு அடிகளார் இருநூறு ஏக்கரா மேச்சல் புறம்போக்கு நிலத்திலே கல்லூரி கட்டி பணந்த பாய்க்கின்ற ஒரு போலிச்சாமியார் 100 அடி பேனர் வைத்திருந்து 3 மணி நேரம் போராடி அந்த குலகால கூட்டம், சாமியார் வேஷம் போட்டு ஊரை ஜெயிக்கிற கூட்டம், பங்கார் அடிகளார் கூட்டம் கொலை முயற்சி செய்தார்கள். என்னுடைய பாக்கெட்ல நல்லா கிழிச்சு ஆட்டோ உடைச்சி காவல்துறை வாயில எடுத்துக் கொண்டு போய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு தஞ்சாவூர் வந்து காட்டுங்க, கையால காட்டுங்க. இந்த நிலையிலே பொறுமையா காட்டுங்க. மூக்குல, வாயில, முதுகுல எல்லாம் பொட்டச்சிகளா சிவப்பு திணிப்படி ஊழையா மாத்திர ஆன்மீக கொள்ள கூட்டம், கொலகால கூட்டம். அந்த ஆலயத்தை மூடுவதற்கு வழக்கு போட போய் தேவையா ஆன்மீகம்? அதிமுக அனைவருமே கூட்டம் சேர்ந்து நீதிபதிகளும் அந்த இடத்துக்கு வந்து போதனால் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. சிபிஐ என்கொயரி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையிலே காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறேன், அந்த ஆலயம் மூடப்பட வேண்டும், மேச்சல் புறவை கண்டிருக்க கல்லூரிகள் இழுக்கப்பட வேண்டும், 15 நாள் அவகாசம், இல்லை என்றால் நிச்சயமாக மாவட்ட ஆட்சியாளர், எஸ்பி மற்றும் மேல்மருவத்தூர் உதவி ஆணையாளர் ஆகியோர் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். கடமை தவறிய குற்றம் தெரிந்திருந்து கடலீபிடி பேனரை 100 அடி பார்த்துருப்பீங்க போட்டோல காமிச்ச, அப்படிப்பட்ட பேனரை வைத்து பங்காளி என்ன வேண்டுகிறது, என்ன ஆன்மீகம்? அந்த பொம்மைங்க பேசின பேச்சு உண்மையிலேயே என் தாய்தே இருந்தா அவங்களை கொண்டு போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஆன்மீகமும் பொறுக்கிற நாய்கள் வழக்க போக்கு காய் வேசி சேப்புகிற வேசிய போட்டு ஊரை ஏமாத்துற கொள்ள கூட்டு ஆன்மீகம் யாரை ஏமாத்துறீங்க? மத்திய மாநில அரசுகள் அவர் சிறையை கொடுத்து ரயில்வே நிலையம் ஆக்கிரமிப்பு குறும்போர்களுக்கு ஒரு ரயில்வே நிலையம் தேவையா? நிச்சயமா சொல்றேன், நான் சாக மாட்டேன், அவன் சாகடிக்க முடியாது. என்னுடைய பாக்கெட்ல கிழிச்சிட்டு 2000 ரூபாய் கேட்டிருக்காங்க அந்த வழக்கறிஞர்கள். காய் சோப்புங்க துணியை போட்டு ஊழையா மாத்துற ஆன்மீக கொள்ள கூட்டம் மேல்மருவத்தூர் மேல்மருவ உரையா மாத்துறது, இனிமேல் நடக்கக்கூடாது. ரயில் நிலையம் மூடப்பட வேண்டும், அந்த ஆலயம் மூடப்பட வேண்டும். அந்த ஆலயத்துக்கு உள்ள 25 பணம் எல்லாத்துக்கு ரிப்போர்ட் வந்துருது, எல்லாத்தையும் கோட்டு கொண்டு போகிறேன். நிச்சயமா சொல்றேன், காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியாளர், 1 வாரத்துக்கு 2 நாளுக்குள்ள விசேல் போட்டு பங்காளிகள் அரெஸ்ட் பண்ணா நடப்பதே வேறு உயிர்கள் பயப்பில்ல. அடிக்கடி வேடிக்கை பார்த்துருக்காங்க, தப்பு அடிக்கிறாங்க வந்தவன்னு சொல்றாங்க. காவல்துறை ஒன்றும் பண்ண முடியல, எஸ்பி ஒன்றும் பண்ண முடியல, வக்கீல சொல்லிக்கிறாங்க. நாமக்கல் சேர்ந்த அந்த பொறுக்கிகள் பொறுக்கிகள் ஆடுகாட்டு வரணும் பொறுமோக்கு அது இல்ல. என்ன ஆரம்பிங்க உங்களுக்கு ஊழலா பாத்தீங்களா? சேப்பு வேசி போட்டு சேப்பு துணி போட்டுட்டு இதோட கடைசி. இனிமே அந்த மேம்பாடு எதுவும் நடக்க கூடாது. தடை வாங்க போறோம் பாருங்க, எனக்கு கொலை பண்ணிட்டு வரான் அவரு குற்றம் 1 வருஷம் 5000 ரூபாய் அந்த வழக்கு தொடர போயிரு.
மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று உன்னுடன் இணைந்திருங்கள்.